கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரிசெய்ய ஒரு இயக்கத்தை தமிழக அரசு தொடங்கவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த கல்வி ஆண்டில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது அவர் மாணவர் சமுதாயத்தை ஒழுக்க நெறியிலிருந்து மாறுபடாத தன்மை கொண்டவர்களாகவும் உலகின் வழிகாட்டிகளாகவும் விளங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை என்று தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பின்னர் பெற்றோர்களின் கவனம் அரசு பள்ளிகளில் பெரிதும் குவிந்திருப்பதாகவும் இதனை ஆசிரியர்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பள்ளி மேலாண்மை குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் ஆகியவற்றின் மூலமாக அடிக்கடி கூட்டங்கள் நடத்தியும் பள்ளி விழாக்களுக்கு பெற்றோரை அழைத்து உரையாடியும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசு பள்ளிகளில் படிப்பை தாண்டி விளையாட்டு, கலை, இலக்கிய போட்டிகள், மொழித்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகள் ஆகியவற்றை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த மேலும் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெருந்தொற்று காலத்தில் வீடு தேடி கல்வி வழங்குதல் என்ற கொள்கையோடு மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று ஆசிரியர்கள் கல்வி கற்பிப்பதை குறிப்பிட்ட முதலமைச்சர் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரிசெய்ய அதுபோன்ற ஒரு இயக்கத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் இதனை ஆசிரியர்கள் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.